ஷாமனிசம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பற்றி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா. இப்போது ஒரு ஒரு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, என்னுடைய ரிலேட்டிவ் தான், அவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல வேணாம், ஆனால் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அதாவது எழுந்திருக்கவே முடியல, அவங்களால அவ்வளவு சிக்காக இருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் பார்த்துட்டு வர அளவுக்கு போயிட்டாங்க. ஒரேல ஓகே, அவர் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் அப்படின்ற அளவுக்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, சரி ஏன்னா அப்போ தான் ஷாமனிக்கு இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண டைமில் நான் போய் என்ன பண்ணேன், அந்த ஷாமன்ஸுடைய அது அந்த ப்ராக்டிஸ் அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தோடனையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவராக வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி சாப்பிட்டாங்க, டீ குடித்தாங்க, அப்புறம் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டு ஹீலிங் மெத்தட் அது இந்த ஷாமனிசம் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து அமேசான், பிரேசில் இருக்கிற அந்த அமேசான் ஃபாரஸ்டில் இருக்கிற ட்ரைப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறது. பிகாஸ் அவங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி இந்த மாதிரியான நாகரிகம் அப்படியெல்லாம் தெரியாது. பட் வந்து ரொம்ப அந்த காட்டில் மீட்டில் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த பஞ்சபூதங்களை பற்றி அவங்கள தான் வந்து இவங்க காட் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி அந்த வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வர்ஷிப் பண்ணும்போது அந்த எப்போவுமே ஒன்று பாருங்கள், நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய சக்தி வந்து அளவுக்கு அதிகமான சக்தி. அது நினச்சிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும். அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல வந்து ஒரு சுனாமி வருது, ஒரு இடத்துல எர்த்குவேக் வருது, ஒரு இடத்துல டிசாஸ்டர்ஸ் ஆகுது, இன்னொரு இடத்துல வந்து வால்கனோ வந்துட்டு பர்ஸ்ட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்ன தெரியுமா, இது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸோடைய எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்போது அந்த நேச்சர் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்துல திடீர்னு ஒரு டிசாஸ்டரை க்ரியேட் பண்ணி அந்த லோயர் எனர்ஜி எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணி ஹை எனர்ஜியாக கொண்டு வரும். அதனால தான் அந்த டிசாஸ்டர்ஸு, அந்த அளவுக்கு அதிகமான எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி வர்றது, அந்த புயல் வர்றது, டோர்னடோஸ் வர்றது, இதெல்லாம் நடக்கிறது ரீசனே அதுதான். ஏன்னா அதுதான் டிவைன் பிளானு, சரிங்களா. ஏன்னா நம்ம டிவைன் பிளானை வந்து நம்ம அந்தளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், அது வந்து எல்லாருனாலையுமே முடியும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ப்ராசஸ் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ்ஸு கூட இந்த ஷாமன்ஸ் அவங்களுடைய காலத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த பஞ்சபூதங்களை வச்சு. ஸோ அந்த ஷாமனிசம் அப்படிங்கிறது வந்து ஹீலிங் பர்பஸ்க்காக நம்மளுடைய ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான நேரத்தில், இது எல்லாத்துக்குமே இந்த ஷாமனிக் அப்படிங்கிற ஷாமனிசம் அப்படிங்கிற ஹீலிங் மெத்தடு வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் உதவி செய்து, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது, சரிங்களா. மற்ற ஹீலிங் மெடாலிட்டியை விடவே எனக்கு தெரிஞ்ச ஷாமனிசம் வந்து வெரி வெரி ஃபாஸ்ட்டு, ரொம்ப சிம்பிள் கூட. இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய மாயன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா இப்போ ஷாமனிக் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலாக வந்து இது மாயன் உலகம், அந்த மாயன்ஸ் தான் வந்து ஷாமன்ஸ்னு சொல்கிறது. பிகாஸ் அவங்களுடைய வருகை வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து வருங்கிறது வந்து மாயன் கேலண்டர்ஸில் கூட சொல்லப்பட்டிருக்கு. பட் வந்து அது இப்போ யூஸ்வலாக நம்மளால அதை படிக்க முடியாது, அதுக்கு தகுந்த ஆட்கள். ஸோ மாயன் சம்மந்தப்பட்ட மாயன் வழிமுறைகளில் பண்ணக்கூடியவங்க நீங்களே நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய மாயங்கிற பேரில் அந்த ப்ராசஸ் பண்ணுற ஒருத்தர் கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட அந்த காலச்சக்கரத்தில் அதுக்கான பதில் இருக்குது. ஸோ ஷாமன்ஸ் வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து எனர்ஜி வைஸ் வருவாங்க, இந்த வேர்ல்டுடைய எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் இப்போ வந்து நடந்துட்டுருக்கிற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டன் ஏஜ் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு த கோல்டன் ஸ்டேஜ். அதாவது அந்த கோல்டன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பியூரிட்டியான ஒரு இடமா இருக்கும் அது. இந்த வேர்ல்டும் சரி, என்டையர் வேர்ல்டுமே வந்து அந்த என